குஜராத் முதல்வர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டி மூத்த தலைவர் அத்வானி வீட்டு முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எதிர்வரும் 2014 லோக்சபா தேர்தல் பிரச்சார குழு தலைவர் பதவியை குஜராத் முதல்வர் மோடிக்கு வழங்க பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மூத்த தலைவர் அத்வானி தேசிய செயற்குழு கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். இது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மோடிக்கு புதிய பதவி அளிப்பது குறித்து இறுதி முடிவெடுக்கவில்லை என்று செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். பனாஜியில் சனிக்கிழமை காலை பேட்டியளித்த அவர், கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் பொறுப்பை மோடிக்கு அளிப்பதற்கு முன் மூத்த தலைவர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க அத்வானி விரும்பியதாகவும் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஓய்வெடுக்கும்படி மருத்துவர் அறிவுறுத்தியதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் ஜவடேகர் விளக்கமளித்தார். कम से कम आज नहीं तो कल एक दिन तो आना चाहते, क्योंकि आडवाणी जी 50 साल में अपने राजनीतिक जीवन में कभी कार्य समिति की बैठक को, वो एक बड़े रिलीजियस दोनों अटल जी आडवाणी जी हमने देखा है, तो इसलिए वो आना चाहते थे, लेकिन डॉक्टर की सलाह थी, उनकी तबीयत फिर कल दोपहर में थोड़ी ये हुई, तो अध्यक्ष जी ने उनको कहा कि आप फिर ये मत करिए, हम आपके पास आएंगे, और इसलिए वो बैठक में नहीं आएंगे. இதனிடையே மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே செயற்குழு கூட்டத்தை அத்வானி புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியானதால் ஆவேசம் அடைந்த மோடியின் ஆதரவாளர்கள் டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரேந்திர மோடியின் படை என்ற பேனருடன் திரண்ட அவர்கள் தேசிய அரசியலில் மோடியின் பங்களிப்பை தடுக்க முயற்சிப்பதாக அத்வானிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் கட்சிக்குள் மோடி அத்வானி கோஷ்டிகளிடையே மோதல் இருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.